السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا وقمرا منيرا. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان العظيم: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر مئة شهيد. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவிற்கே உண்டாகட்டுமாக. அவருடைய திருத்தூதர் நம் ஆருயிர் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், சுகதாக்கள், சாலிகங்கள், இறைநேச செல்வர்களாகிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நகரியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானாரை குறித்து பல்வேறு தகவல்கள் பல ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. ஜும்மா மேடைகளின் வழியாக, நீராது பயான்களின் வழியாக, மீடியாக்களின் வழியாக பல்வேறு தளத்திலே பெருமானாரை குறித்து மிக அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் பெருமானாரின் மீது எந்த அளவுக்கு நேசமும் பாசமும் வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு பெருமானாருடைய நெருக்கம் நாளை மறுமை நாளிலே நமக்கு கிடைக்கும். அன்புமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா நாம் எல்லாம் இறந்து விட்ட பிறகு, கபரில் வைக்கப்பட்டு விட்ட பிறகு மூன்று கேள்விகள் கேட்பார். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அதில் ஒரு கேள்வியாக அல்லாஹ் தஆலா வைப்பது: மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பார். ஒற்றை வார்த்தையிலே நாம் அதை சொல்லிவிட முடியாது. என்னுடைய நபி முஹம்மது என்பதாக நாம் அந்த கபரிலே அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பெருமானாரை இந்த உலகத்திலே நாம் பின்பற்றி வாழ்ந்திருக்க வேண்டும். இல்ல, நானும் கலிமா சொல்லியிருக்கிறேன், நானும் மூமினாக முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹத்தாலா அதற்குரிய பதிலாக நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தி விட மாட்டார். மாறாக, இந்த உலகத்திலே வாழும்போது பெருமானாரின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்து அவர்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்வியல் நடைமுறையாக ஏற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தால்தான் மன் நபியுக, உன்னுடைய நபி யார் என்பதாக கபரிலே கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கு நம்மால் சரிவர பதிலளிக்க முடியும்.
ஆகையால் தான் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் பெருமானாரை குறித்து அவருடைய வாழ்வியல் நடைமுறையை குறித்து அவருடைய சுண்ணத்துகளை குறித்து ஒவ்வொரு தரமாக நாம் சொல்லி வருகிறோம். உலகத்திலே வாழும் போதே நம்முடைய உயிரிலும் மேலான பெருமானாரின் மீது நம்முடைய பாசத்தையும் நேசத்தையும் நாம் வெளிப்படுத்தி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த சுண்ணத்துகளை நம்முடைய வாழ்வியல் நடைமுறையாக பின்பற்றினோம் என்று சொன்னால் கபிரிலே அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நம்மால் சரியாக பதிலளிக்க முடியும். ஆகையால் அன்பானவர்களே, பெருமானாரை பற்றி வாசிக்க வேண்டும், பெருமானாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளை நம்முடைய வாழ்வியல் நடைமுறையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் எல்லாவற்றின் மீதும் பாசம் வைக்கிறோம். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளின் மீது பாசம் வைக்கிறார்கள், பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரின் மீது பாசம் வைக்கிறார்கள். விலங்கினங்களுக்கு மத்தியிலே கூட பாசங்கள் நேசங்கள் இருக்கிறது. சில நேரங்களிலே பாயும் புலி கூட, கர்ஜிக்கும் சிங்கங்கள் கூட, தான் எதை வேட்டையாடுகிறதோ அந்த மானை, அது சின்ன மானாக அது இளவல் மானாக இருந்தால் அதை அணைத்துக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹுத்தாலா எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எந்த பாசத்தை விரும்புகிறார், எந்த நேசத்தை விரும்புகிறார் என்பதைத்தான் நாம் உற்று நோக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுவார், உங்களுடைய ஒட்டுமொத்த பாசமும் யாரின் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் மீது இருக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதராகிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்க வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யஹ்பிபுக்கும்ல்லாஹு வயக்ஃபிர் லகும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூரு ரஹீம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் அல்லாஹுவை பிரியப்படுவதாக இருந்தால் அல்லது அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் நபியை பின்பற்றினால் யுஹிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் வயஃஃபிர் லகும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்வது வெறும் நேசம் மட்டும்தான். ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் லவ், பிரியம், பாசம். இந்த பாசத்தை மட்டும்தான் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார், இந்த பாசத்தை உங்களுடைய நபியின் மீது நீங்கள் அளவு கடந்த முறையில் வெளிப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் நபியின் மீது அளவு கடந்த பாசத்தை வெளிப்படுத்தினால் உங்களை அல்லாஹ் பிரியப்படுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அப்படி என்றால் அன்பு சகோதரர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள், பெருமானாரின் மீது பாசம் வைப்பது கூட நம்முடைய பாவ மன்னிப்பிற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் நாயகம் சொல்லாத சொல்வது நாம் எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருமறையிலே மிக அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார். இந்த பாசம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், அந்த நேசம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். வெறும் வாயளவிலே நான் அல்லாஹின் மீது நேசம் வைத்திருக்கிறேன், அல்லாஹின் மீது அச்சம் வைத்திருக்கிறேன், அல்லாஹின் மீது எனக்கு பயம் இருக்கிறது, ரசூலுல்லாஹி மீது எனக்கு பாசம் இருக்கிறது, ரசூலுல்லாஹி மீது எனக்கு நேசம் இருக்கிறது என்று வாயளவிலே மட்டுமல்லாமல் நம்முடைய உள்ளத்தின் அளவிலே நாம் பெருமானாரின் மீது பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். பாசத்தை வெளிப்படுத்துவது என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்வியல் நடைமுறையாக நாம் பின்பற்ற வேண்டும். இந்த காலத்திலே ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகள் எல்லாம் மங்கி போய் கொண்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் எல்லாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சப்தமிட்டு சொல்லக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதே போன்று பெருமானாரின் மீது ஏதாவது ஒரு களங்கம் வைக்கப்பட்டால் அந்த களங்கத்திற்கு எதிராக போர் கொடி தூக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு மீடியாக்கள் இருந்து என்ன பயன், எவ்வளவுதான் மீடியாக்களிலே சொல்லப்பட்டாலும் கூட யாரோ ஒருவர் பார்த்துக் கொள்வார், எவரோ ஒருவர் பார்த்துக் கொள்வார் என்ற அடிப்படையில் நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் அன்பு மிக்கவர்களே, பெருமானாரின் மீது நம்முடைய பாசத்தை நாம் அளவு கடந்த ரீதியில் வெளிப்படுத்துவது என்று சொன்னால்
பெருமானாருடைய சுண்ணத்துக்களை நம்முடைய வாழ்வியல் நடைமுறையாக நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹ்யா சுன்னத்தன் மின் சுன்னதி கத் உமீதத் பாதி, எனக்கு பின்னால் மரணித்து விட்ட, இல்லாமல் போய்விட்ட, மறக்கடிக்கப்பட்டு விட்ட என்னுடைய சுன்னத்துக்களை யாராவது ஒருவர் உயிர்ப்பித்தார் என்று சொன்னால், அதை நடைமுறைப்படுத்தினார் என்று சொன்னால், ஃபைனலஹு மினல் அஜர், அவருக்கு அல்லாஹ்வுத்தாலா கூலியை கொடுக்கிறான், அவருக்கு அல்லாஹ்வுத்தாலா நன்மைகளை கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன அந்த விஷயத்தை யார் ஏற்று நடக்கிறாரோ அவருக்கும் அல்லாஹ்வுத்தாலா அந்த கூலியை கொடுக்கிறான், அதே போன்று சொன்ன இவருக்கும் அல்லாஹ்வுத்தாலா எந்த விதமான குறைவும் இல்லாமல் கூலியை கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். நாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த சுன்னத் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், அந்த சுன்னத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது. இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்ட நிறைய சுன்னத்துகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுவார்கள். சாப்பாட்டின் இடையில உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து துடைத்து போட்டு சாப்பிடுவார்கள், சுஃப்ரா விரித்து சாப்பிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் கால் பகுதியை காலியாக வைத்திருப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் தண்ணீருக்கும் காற்றுக்கும் இடம் கொடுத்திருப்பார்கள், வயிற்றை அதிக அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரப்ப மாட்டார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உணவு கலாச்சார மூலத்திலே இதையெல்லாம் மீறப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் அப்படியே மீறப்படுகிறது. ஒரு பிஸ்மில்லா கிடையாது, சாப்பிட்டு முடித்து விட்ட பிறகு ஒரு அல்ஹம்துலில்லா கிடையாது, அதே போன்று சாப்பிடும்போது சுண்ணத்தான முறையில் சாப்பிடுவது கிடையாது. ஒரு பக்கம் டிவி, ஒரு பக்கம் அனாவசியமான பேச்சுக்கள், ஒரு பக்கம் கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் பாஸ் ஆரம்பித்து விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹ் எந்த சுன்னத்தை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சுன்னத்துக்களை எல்லாம் விடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இது சாம்பிளுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சுன்னத். இப்படி எத்தனையோ சுன்னத்துகள் நம்முடைய சமுதாயத்திலே மறக்கடிக்கப்பட்டு விட்டிருக்கிறது. இப்ப அந்த சுன்னத்துகளை எல்லாம் உயிர்ப்பித்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த சுன்னத்துகளை உயிர்ப்பித்து உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு பிறருக்கும் அதை கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கும் கூலி உண்டு, யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கும் கூலி உண்டு, யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், மந்த மஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மியாதி ஷரீர். சோதனையான ஒரு காலகட்டம், ஃபசாதான ஒரு காலகட்டம், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களிலே என்னுடைய சுன்னத்தை ஒரு மனிதர் பற்றி பிடித்தால் 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து அவருக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 100 ஷஹீதுகள், ஷஹீதுகளுக்கு அல்லாஹ்வுத்தாலா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை இந்த உலகத்திலையும் கொடுக்கிறான், நாளை மறுமையிலையும் கொடுக்கிறான். என்ன அந்தஸ்து? ஷஹீதுகளை மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள். நாளை மறுமை நாளிலே ஷஹீதுகளுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் இன்றி அல்லாஹ்வுத்தாலா சொர்க்கத்தை தருகிறார். அந்த அந்தஸ்தை அல்லாஹ்வுத்தாலா யார் பெருமானாருடைய சுன்னத்தை சோதனையான காலகட்டங்களிலே பற்றி பிடிக்கிறாரோ அவருக்கு தருகிறான் என்பதாக ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் பெருமானாருடைய சுன்னத்துகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம், விட்டுக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் அற்புதமான வாழ்வியல் நடைமுறைகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்து சென்றிருக்கிறார்கள். பெருமானாருடைய வாழ்வியல் நடைமுறையை ஒருவர் பின்பற்ற வேண்டும் என்பதாக நினைத்து ஆரம்பித்து அதை வாசிக்க ஆரம்பித்து அதை தன்னுடைய வாழ்வியல் நடைமுறையாக கொண்டு வர ஆரம்பிக்க அவன் நினைத்தால் இஸ்லாமியன் மட்டுமல்ல மாற்று மதத்தைச் சேர்ந்தவன் கூட பெருமானாருடைய அந்த வாழ்வியல் நடைமுறையால் ஈர்க்கப்பட்டு இந்த நல்ல பண்புகளை தன்னுடைய வாழ்வியலே அவன் கற்றுக்கொள்வான். அப்பேற்பட்ட அற்புதமான ஒழுக்க விழுமியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் விட்டு சென்று இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்கள், அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனிலே சஹாபாக்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்கள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினார்கள் இது நமக்கு தெரியணும்.
சஹாபாக்கள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், வஸாபிகூன லவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஅஹும் பிஹ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவன் வஅதலஹும் ஜன்னத்தின் தஜ்ரீ மின் தஹ்தியா அல்அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம். சஹாபாக்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரீன்கள், இரண்டு மதீனாவிலேயே இருக்கக்கூடிய அன்சாரிகள். இந்த இருவரும் சேர்ந்துதான் சஹாபாக்களாக பெருமானாருடைய தோழர்களாக உருவாக்குறார்கள். இந்த சஹாபாக்களை அல்லாஹுத்தால புரிந்து கொண்டு விட்டதாக மேற்கூறப்பட்ட ஆயத்தில் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறார். முந்தியவர்கள் முந்தியவர்கள் தான் என்று அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறார். அப்படி என்ன வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள், அப்படி எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினார்கள், நடைமுறைகளை சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள், ஆச்சரியமிக்க தகவல்களை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். மிக ஆச்சரியமான தகவல்களை படிக்கிறோம். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்களா? நம்மால் ஏன் வாழ முடியவில்லை? நம்மால் ஏன் இருக்க முடியவில்லை? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு பின்பற்றி இருக்கிறார்களா? இன்ச் பை இன்ச்சாக பின்பற்றி இருக்கிறார்கள் என்ற வரலாற்று தகவல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் எல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அப்துல்லாஹி இப்னு உமர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவரை பற்றி வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் எப்பேற்பட்ட சஹாபி என்று சொன்னால், ரசூலுல்லா என்ன செய்தார்களோ அதை அப்படியே செய்வார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். ரசூலுல்லா செய்தார்களா, அதை நான் செய்வேன். என்ன சொன்னார்களோ எப்படி இருந்தார்களோ அதை அப்படியே அச்சு பெறலாமல் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்துல்லாஹி இப்னு உமர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான சஹாபி. அவர்கள் எப்படி வரலாற்றில் எழுதுகிறார்கள், அப்துல்லாஹி இப்னு உமர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், ரசூலுல்லா வந்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில குதைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானிக்காக வேண்டிய ஆடுகளை வாங்குவார்கள். அந்த இடத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி ஆடுகளை அறுப்பார்கள். இந்த அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அதே இடத்திற்கு செல்வார், அங்கேயே விலை பேசி வாங்குவார், அங்கேயே அறுப்பார். சஹாபாக்கள் கேட்பார்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்பதாக கேட்கும் போது, ரசூலுல்லா செய்தார்கள், நான் செய்கிறேன், எந்த கேள்வியும் கிடையாது. அதே போன்று அவருடைய வரலாற்று நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் ட்ரெஸ்ல வந்து ஒரு பட்டன் போடாமல் இருக்கிறாங்க, பட்டன் போடாமல் தொழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஏன் இந்த பட்டனை மட்டும் போடாமல் மற்ற பட்டனா போட்டு நீங்க தொழுகிறீங்க என்பதாக கேட்கும் போது அப்துல்லாஹி இப்னு உமர் சொல்கிறார்கள், ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலஹதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வதை நான் பார்த்தேன், இப்படி இருந்ததை பார்த்தேன், நான் அப்படி இருக்கிறேன், எந்த கேள்வியும் கிடையாது. இப்படி ரசூலுல்லாஹி பின்பற்றினார்கள். ஒரு தடவை இதே அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஒரு மரத்தை வேகமாக கடந்து செல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்படி இந்த மரத்தை மட்டும் வந்தபோது நீங்க வேகமாக கடந்து செல்கிறீர்கள் என்பதாக கேட்கும் போது அப்துல்லாஹி இப்னு உமர் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் இந்த மரத்தை வந்தபோது வேகமாக கடந்து செல்வார்கள், ஆகையால் நான் கடந்து செல்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்களோ அப்படியே பின்பற்றினார்கள். ஆகையால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் மரதுவன் அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டு விட்டான். இன்னைக்கு சஹாபாக்களை கூட சொல்றாங்க பாருங்க, சில பேர் சஹாபாக்கள் செய்ததை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா, சஹாபாக்கள் வந்து இதை கொண்டு வந்தா நம்ம அதை பின்பற்றலாமா, ரசூலுல்லாஹ் எதை காட்டினாங்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம், குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை தவிர நாங்கள் எதுவுமே பின்பற்ற மாட்டோம் என்பதாக சொல்லிக்கொண்டு மிக அற்புதமான விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய தலையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில தலைவர்கள் சஹாபாக்களை மிக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நாம் தொடரக்கூடிய தராவீஹ் தொழுகை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எந்த முன்னுதாரணம் இல்லாமல் அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய முன்னுதாரணம் இருக்கிறது, அதை கொஞ்சம் விரிவுபடுத்தினார்கள். ஹிஜ்ரி ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. மது ஒழிப்பு
உமர் ரலி அல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கப்பட்டது. இப்படி நிறைய சான்றுகள் சொல்ல முடியும். சஹாபாக்கள் எதை செய்தார்களோ அதை நீங்கள் அப்படியே பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்பதாக பெருமானார் சொன்னாலும் சொல்கிறார்கள். அஸ்ஹாபிகன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களைப் போன்று, வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களைப் போன்று, அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சஹாபாக்களை பற்றி பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். வரலாற்றிலே ஒரு இரண்டு நிகழ்வுகளை பார்க்கிறோம், ஆச்சரியத்தக்க நிகழ்வு. சல்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர்களுக்கு பக்கத்திலே அபு உஸ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, இருவரும் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார்கள். சல்மான் ரதியல்லாஹ் தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தின் காய்ந்த இலைகளை உலுக்கி விடுகிறார்கள், அது கீழே விழுகிறது. சல்மான் ரதியல்லாஹ் பக்கத்தில் இருந்த உஸ்மான் ரதியல்லாஹ் கேட்கிறாங்க, அபு உஸ்மான்ட்ட, நான் இப்படி ஏன் செஞ்சேன் நீங்க கேட்கலையே, நல்லா உட்கார்ந்துருக்குறோம் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மரத்தை பிடிச்சினா விழுக்கிறேன், ஏன் கேட்கலையே நீங்க என்பதாக கேட்கும்போது எனக்கு தெரியல அதனால நான் கேட்கல என்பதாக சொல்லும்போது, இப்படித்தான் ஒரு தடவை நானும் பெருமானாருடன் உட்கார்ந்திருந்தேன் இதே மரத்திற்கு கீழே. என்ன மரத்திற்கு கீழே? இப்பொழுது நான் எந்த மரத்தை உழுக்கினேனோ அதே மரத்திற்கு கீழே பெருமானார் உட்கார்ந்திருக்கிறார்கள், சல்மான் ஆகிய நானும் உட்கார்ந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ந்த இலையை உழுக்கினார்கள், அதிலிருந்து சில இலைகள் உழுந்தது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் ஏன் இப்படி செஞ்சு நீங்க கேட்கலையே என்பதாக கேட்கும் போது அந்த சஹாபி சல்மான் அவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், எதற்காக வேண்டி இப்படி செய்தீர்கள் என்பதாக கேட்கும் போது, ஒரு மனிதன் நல்ல முறையில ஒளி செய்து விட்டு ஐவேளை தொழுகை நிறைவேற்றினால் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் எப்படி உதிர்ந்து விடுகிறதோ அவருடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அதே பதிலைத்தான் அபு உஸ்மானே உனக்கும் நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் இப்பொழுது உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படியே செய்து காட்டினேன் என்பதாக சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். நாம் தொழுதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையில் அந்த சஹாபிக்கு எடுத்து காட்டியதன் மூலமாக அவருடைய உள்ளத்தில் அது பொதிந்தது. காலம் காலமாக தன்னை தொட்டு வரக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு அதை சொல்லி வந்தார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை எவ்வளவு நளினமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தடவை அலி ரதியல்லாஹ் தன்னுடைய அந்த ஒட்டகத்தின் வாகனத்திலே கால் வைக்கிறார்கள், ஏறும் போது பிஸ்மில்லா சொல்கிறார்கள், ஏறி அமர்ந்து விட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு லிதஸ்தவு அலா துஹூரிஹி ஸும்ம தத்குரூ நிஅமத ரப்பிக்கும் அந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். ஓதி விட்டு சிரிக்கிறார்கள். அப்ப அங்க கூட இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஏறும் போது பிஸ்மில்லா சொன்னீங்க, ஏறி உட்கார்ந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள், அதற்கு பிறகு இப்பொழுது இந்த ஆயத்தை ஓதி விட்டு சிரிக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அலி ரதியல்லாஹ் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் கற்றுத்தந்தார்கள். ஒரு வாகனத்தில் ஏறும்போது, இன்றைக்கு நம்முடைய வாகனம் என்று சொன்னால் கார் இருக்கு, பைக் இருக்கு, நிறைய வாகனங்கள் இருக்கிறது. ஒரு வாகனத்தில் ஏறும்போது பிஸ்மில்லா சொல்லி ஏற வேண்டும், ஏறி அமர்ந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுத்தால சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய ஆயத், இதஸ்தவைதும் அலைஹி ஃபயகூலு சுப்ஹான ரப்பியல் சுப்ஹான அல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன வைனா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக மூன்று தடவை ஓதினார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள், ஆகையால் நான் இதை செய்கிறேன் என்பதாக அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த அலி ரதியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு தடவை ஒருவர் கேட்கிறார் அலி ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் மீது எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும் என்பதாக. அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மீது எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாசத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய தாயை விடவும் என்னுடைய தந்தையை விடவும், நான் பெற்றெடுத்த மக்களை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை விடவும். ஏன்? நான் கடுமையான தாகத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒருவன் வந்து தண்ணீரை கொடுக்கிறார், அந்த தண்ணீரை விடவும் பெருமானார் மீது அளவு கடந்த பாசத்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் ரசூலுல்லாஹின் மீது பிரியம் வைக்கிறது வைப்பது ஃபர்ல் என்பதாக சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹின் மீது பிரியம் வைப்பது ஒவ்வொருவரின் மீது ஃபர்ல். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறையாக நாம் கொண்டு வர வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு சுண்ணத்துகள் எல்லாம் இல்லாமல் போய் கொண்டு வைக்கிறது.
நிறைய சுண்ணத்துகள் இருக்கிறது. சிலவற்றை எல்லாம் சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய மன வருத்தங்கள் ஏற்படும். நமக்கெல்லாம் எல்லா சுண்ணத்துகளும் தெரியும். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள், எப்பேற்பட்ட ஒரு வாழ்வியல் நடைமுறைகளை கொண்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த சுண்ணத்துகள் எல்லாம் இல்லாமல் அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெருமானாருடைய சுண்ணத்துகளை நம்முடைய வாழ்வியல் முறையாக நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும். அன்புமிக்கவர்களே, ஒரே ஒரு தகவல் சிந்தனைக்காக வேண்டி சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். மக்காவிலிருந்து முஹாஜிரீன்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மக்காவிலே ஜம்ஜம் நீரை குடிக்கிறார்கள். ஜம்ஜம் நீர் அதனுடைய சுவையை பற்றி சொல்லியே குடிக்க முடியாது, குடித்தவர்களுக்கு தெரியும். அதுல நிறைய சிஃபாக்கள் இருக்கிறது. யார் எந்த நோக்கத்தை வைத்து அந்த ஜம்ஜம் நீரை குடிக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்பதாக பெருமானா சல்லாசன் சொன்னார்கள். ஒருவர் ஜம்ஜம் நீரை குடிக்கும் போது எனக்கு உடல்நிலை சரியாக வேண்டும், என்னுடைய வீட்டில் திருமணம் நடக்க வேண்டும், என்னுடைய தொழில்துறையில் நடக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு நீயத்தாக ஒருவர் வைத்துக் கொண்டு அந்த ஜம்ஜம் நீரை குடித்தார் என்று சொன்னால் அவருடைய நீயத்துகள் நிறைவேறும் என்பதாக பெருமானா சல்லாசன் சொன்னார்கள். இந்த தண்ணீரை விட்டுவிட்டு மக்காவிலிருந்து முஹாஜிரீன்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். முஹாஜிரீனுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அவர்களை போன்று இந்த உலகத்திலே உலகத்தையே துறந்தவர்கள் இவர் யாரும் இருக்க முடியாது. எல்லாவற்றையும் துறந்தார்கள். சொந்த ஊரை துறந்தார்கள், தன்னுடைய இருப்பிடத்தை துறந்தார்கள், தன்னுடைய ஆசாபாசங்கள் அத்தனையும் குளிர் தோண்டி புதைத்து விட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இசை செய்து வருகிறார்கள். வந்து அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிக்கிறார்கள். ஜம்ஜம் நீரை போன்று இல்லை, ஜம்ஜம் நீரை போன்று இல்லை. எல்லோரும் மறுத்தப்படுகிறார்கள். அப்பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் இருக்கிறது பிதரே ரூமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணறு. அந்த தண்ணீர் மட்டும் இந்த ஜம்ஜம் நீருக்கு ஏதோ கொஞ்சம் ஒத்து போயிருக்கும். அந்த தண்ணீரை பருகுகிறார்கள். இப்பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், இந்த தண்ணீர் இந்த கிணறு மதீனாவாசிகளுக்கு சொந்தமாக்கப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதை வெளிப்படுத்துகிறார்கள். அன்புமிக்கவர்களை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உள்ளத்தில் இருந்த அந்த ஆசையை சஹாபாக்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. ஆசைப்பட்டார்கள், வெளிப்படுத்தினார்கள், சொன்னார்கள். ஆனால் அந்த கிணறு யாருடைய கையில் இருந்தது என்று சொன்னால் ஒரு யூதனுடைய கையில் இருந்தது. அவரிடத்தில் போய் பேசுகிறார்கள், இந்த கிணறை இஸ்லாமியர்களுக்காக வேண்டி கொடுத்து விடுங்கள், எங்களுக்காக வேண்டி கொடுத்து விடுங்கள், இதை நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம், யாருக்கும் விற்பனை செய்ய மாட்டோம், எங்களுடைய தண்ணீர் பயன்பாட்டிற்கு மட்டும் நாங்கள் இதை பயன்படுத்துவோம் என்பதாக அத்தனை பேரும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த யூதன் ஒத்து வரவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், உங்களுடைய காசை கொடுத்து நீங்கள் இந்த இடத்த வாங்கிக்கங்க, இந்த கிணத்தை வாங்கிக்கங்க. இப்போதான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடியவங்களும் பெரிய பணக்காரவங்க கிடையாது. மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களும் பெரிய பணக்காரவங்க கிடையாது. கிட்டத்தட்ட 20,000 திருகம் இன்னைக்கு பல லட்சத்துக்கு போகும், என்ன சொல்ல கோடிக்கே போகும். அந்த அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் 20,000 திருகம் நிர்ணயிக்கிறான். இப்போ எல்லோரும் யோசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அப்துல் உஸ்மான் ரதியல்லா, மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரதியல்லா யோசிக்கிறார்கள். உஸ்மான் ரதியல்லாவை பற்றி சொல்லும் போதே உஸ்மானே கனி என்று தான் சொல்வார்கள். பணக்கார சஹாபி, பணக்கார கலீஃபா உஸ்மான் ரதியல்லா சொல்கிறார்கள், இதை நான் விலைக்கு வாங்குகிறேன் என்பதாக சொல்கிறார்கள். 20,000 திருகத்தை கொடுத்து அந்த கிணற்றை விலைக்கு வாங்குகிறார்கள். வாங்கி இன்னைக்கு சில பேர் பள்ளிவாசல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய பேர்ல செஞ்சு அதை வக்ஃபு செய்ய மாட்டேங்கிறாங்க. அது நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. ஆனால் வாங்கிய உடனே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி உஸ்மான் ரதியல்லா அதை வக்ஃபு செய்கிறார்கள். இன்ற அளவுக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1,500 மேற்பட்ட பேரிச்சம் மரங்களை நட்டு வைத்து அது மிகப்பெரிய ஒரு இடமாக பராமரிக்கப்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அங்க உஸ்மான் ரதியல்லாவுடைய அந்த வாங்கிய இடத்துல இன்றைக்கு 5-star ஹோட்டல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதனுடைய வருமானம் வரக்கூடிய காலங்களிலே ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 85,000 வரைக்கும் அது ஈட்டும் என்பதாக சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஒரு ஹோட்டலை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அன்னைக்கு உஸ்மான் ரதி எல்லாம் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டிய அதை விலைக்கு வாங்கினார்கள், பொதுமக்களுக்காக வேண்டிய அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு புல மக்களுடைய பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மக்களுடைய பல்வேறு பயன்பாட்டிற்காக வேண்டும் அது இருக்கிறது என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே, மதீனாவிலே பல்வேறு பயன்பாட்டிற்கு இருக்கு என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே, நாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு சுண்ணத்தை இன்றைக்கு பின்பற்றினோம், அதை யாருக்காவது ஒருவருக்கு சொல்லி அவர் பின்பற்றினார் என்று சொன்னால் நாம் அறிய முடியாது. நம்முடைய நன்மைகள் எங்கோ சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பான்.
சேமிப்பு வங்கியில எப்படி நம்முடைய பணங்கள் சேர்கிறதோ அதே போன்று நம்முடைய நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுத்தால அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவானாக, அந்த சிந்தனை அல்லாஹ்வுத்தால நமக்கு தருவானாக. நம்முடைய வாழ்வும் மூச்சும் நம்முடைய செயலும் சொல்லும் அத்தனையும் பெருமானாரை பின்பற்றக்கூடியதாக அல்லாஹ்வுத்தால ஆக்கி வைப்பானாக என்று சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.